இன்றைக்கு தானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். கர்த்தரை மாஸ்தரிப்பாராக. வாசிங்கள் யோவேல் 2:21 வாசிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேசத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் முதலாவதாக இந்த வசனத்திலே தேசத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். தேசமே பயப்படாது என்று தேசத்திலே கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் நம்முடைய எல்லைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய எல்லைகள் இருக்கிறது அல்லவா, அதிலே தேவன் தம்முடைய பெரிய காரியங்களை அவர் செய்யும்படியாக சித்தம் வைத்திருக்கிறார். இந்த வருடத்தினுடைய இந்த நடுவிலே அந்த ஆசுவாதத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் கொடுக்கிற ஆசுவாதங்கள் அது நமக்கு பெரியதாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. தேவன் தம் ஜனத்தை அவர் கைவிடாமல் தம்முடைய குணாதிசயமாக இருக்கிற பெரிய காரியத்தை அவர் செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்கள், நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு திருமணத்திற்கு செல்வோம் என்றால் மொய் செய்ய வேண்டியது நம்முடைய கலாச்சாரமாய் காணப்படுகிறது. மற்ற நாடுகளில் அது இல்லை. அந்த மொய் செய்யும் பொழுது சில வேலைகளை பேசிக்கொள்வார்கள். இந்த ஆளுக்கு அவன் செய்த காரியத்திற்கு 100 ரூபாய்க்கு மேல் கொடுக்கக்கூடாதியா அந்த ஆளுக்கு? ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு 100 ரூபாய் கொடுத்தா அது எனக்கு வெக்கம், என்னுடைய அந்தஸ்துக்கு அது சரியில்லை, ஆகவே நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஆள், அந்த வாங்குற ஆள் அந்த கிஃப்ட்டுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் இவங்க தகுதியை பார்த்து அவங்க சில வேளையில் அந்த மொய்யை நிர்ணயிப்பாங்க அல்லவா. நம்முடைய தேவன் அவர் நம்முடைய தகுதியை பார்த்து நம்மை ஆசுவதிப்பது இல்லை. அந்த பெரிய தேவன் அந்த பெரிய தகுதியை பார்த்து அதற்கேற்ற வண்ணமாய் நம்மை அவர் ஆசுவதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. தேவன் தம் ஜனங்களை அவர் ஆசுவதிக்கிறார். அவர் நம்முடைய தகுதிக்கேற்ப அல்ல, அவருடைய குணாதிசயமே அற்புதங்களை செய்து நம்மை ஆசுவதிக்கிற ஒரு குணாதிசயம். ஆகவே தேவன் என்னென்ன பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். வாசிங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 10:21-22 வாசிக்கலாமா? அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் ஆக்கினார். உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. பாருங்கள், இந்த தேவன் செய்கிற காரியங்கள் அது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். அதே வேளையில் நன்மை கொடுக்கக்கூடிய விதத்தில் அது பயங்கரமானதாகவும் இருக்கும் என்று பார்க்கிறோம். தேவன் அவிதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்து ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்து அவளை கானான் தேசத்துக்கு நடத்தின தேவனாக அவர் காணப்படுகிறார் என்பானவளை. விசேஷமாக இந்த இடத்துல மோசே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எகிப்திற்கு போன அந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை 70 பேராக எகிப்திற்கு போனார்கள். ஆனால் அந்த எகிப்து
எகிப்திலிருந்து அவர்கள் கிளம்பும் போதோ பாருங்க 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்களாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். அவள் ஏன் எகிப்திலிருந்து வெளியே கிளம்பினார்கள் என்று பார்க்கும் பொழுது இவருடைய அந்த பெருக்கத்தை அந்த பார்வோனால் சகிக்க முடியவில்லை. ஆகவே இவளை வெளியே கிளப்பினான் அன்பானவளே. உண்மையாகவே அப்படித்தான் கர்த்தர் பிள்ளைகளாகிய நம்முடைய வளர்ச்சியை பார்த்து இந்த உலகத்துக்கு பொறுத்து கொள்ளவே முடியாது. உண்மையாகவே உங்களுடைய என்னுடைய வளர்ச்சியும் பார்க்கிறவங்க எதிர வாங்க 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 அப்படி பேசுவாங்க. ஆனால் பின்ன நான் வந்துடாம்பார் அப்படின்னு பேசுவாங்க. அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நடக்கலைன்னா அது நடக்கணும். என்ன சாபம் போறேன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஏனென்றால் ஒரு உண்மை கிறிஸ்தவனை பார்க்கிற மக்கள் ஒருபோதும் சந்தோஷப்பட்டதே கிடையாது. எகிப்திலிருந்து கிளம்பின நாட்களிலிருந்து அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை பார்க்கிறவர்கள் ஒரு எரிச்சலோடு தான் பார்ப்பார்கள். அந்த எரிச்சல் தான் நமக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. தேவன் நம்மை திரட்சியாக்குகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். தாசுப்பாராக 70 லட்சத்துக்கு தேவன் அவளை பெருக செய்தார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் திரட்சியாக்குகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். நம்பானவர்களே, எண்ணிக்கையில் மட்டுமல்ல நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை திரட்சியாக்குவாராக. அதை செய்து அவர் தம்முடைய பெரிய காரியத்தை அவர் நிரூபிப்பாராக. பாருங்கள், நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்களை நாம் காண கத்த கிருபை செய்வாராக. உண்மையாகவே இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு தேவன் அவருடைய திரட்சியின் ஆசீர்வாதங்கள் மல்டிடியூட் அந்த ஆசீர்வாதங்கள் அது பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் அவருடைய குணாதிசயம் மக்களை ஆசீர்வதிக்கிற ஒன்று அவர் செய்து கொண்டே இருப்பார். அதுக்கு தகுதியோ சில வழியே தகுதி இல்லாவிட்டாலும் கூட தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு இருக்கிறது இல்லைவா? அவருக்கு நாம் என்ன பதிலாக செய்ய போகிறோம் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக நாம் காணப்படுகிறோம். தேவன் அதை கூட அவர் எதிர்பார்க்கிறார். பொதுவாக ஒரு பொருளை கொடுத்தோம் என்றால் வாங்கினவங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது, நன்றின்னு சொல்ல வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது அல்லவா? அதுபோல தேவனிடத்திலிருந்து நாம் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒரு வசனத்தை நாம் வாசிக்க ஒரு சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரே. அந்த காரியம் என்னவென்றால் அவருக்கு பயந்து அவரை அன்பு கூர்ந்து அவரையே சேவிக்க வேண்டும் என்று இந்த காரியங்களை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். மனவளே, அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் இன்றைக்கு மறக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணம் அந்த உணர்வு ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அந்த ஜனங்களுடைய மத்தியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற மக்களாக கர்த்தர் காண்பதை அவர் விரும்புகிறார். என்பானவளே, நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு காணப்பட வேண்டும். என்பானவளே, நம்மை கண்காணிக்கிறவர்கள் இல்லாவிட்டாலும் நாம் வேலையை உண்மையோடு செய்கிறவர்களாக இருந்தால் இந்த தெய்வ எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறும். என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு காணப்படுகிறது என்று அர்த்தமாய் மாறுகிறது. பானபிள்ளையை கர்த்தனை ஆசிரியப்பாராக, கர்த்தனை நடத்துவாராக.
பாருங்கள், அவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க வேண்டும், அவர்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் ஆண்டவரே ஆராதிக்கிறேன். பாருங்க, அன்பு கூறுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆராதிக்கிறன போம் தான், ஆராதனை என்று சொல்கிற வேலை என்ன தெரியுமா, தேவனிலே அன்பு செலுத்துகிற வேலை. ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன் அப்பா. எப்படி நாம் அவரை அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அவரை ஆராதிப்பது தான் நாம் செலுத்துகிற கைமாறு. ஒரு இடத்துல டீ கொடுக்க முடியாங்க சென்றிருந்தோம், அந்த டெடிக்கேஷனை போய்விட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒன்று போட்டிருந்தாங்க. பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கண்காணிக்க யாரும் இல்லாத நேரத்திலும் சரியாக செயல்படுபவனே உண்மையிலும் நேர்மையானவன். ஒரு உலகத்தான் எழுதி போட்டிருந்தான். அப்படியே அந்த வார்த்தை அப்படியே நச்சுன்னு பிடிச்சிது, தச்சுது. நமக்கு தேவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த வார்த்தை, அந்த எண்ணம், அந்த உணர்வு எப்பொழுது வர கர்த்த கிருபை செய்வாராக, கர்த்த நடத்துவாராக, ஆசிரியப்பாராக. பாருங்கள், ஆண்டவரே உம்மேலே அன்பு கூர்ந்து உம்மை சேவிக்கிற அனுபவத்தை, இந்த மூன்று வித அனுபவத்தையும் எனக்கு தருவதாக என்று சொல்கிறவங்க தயவுசெய்து கண்ணை மூடி ஒரு தீர்மானம் செய்ய, ஆண்டவரே உமக்கு பயந்து உம்மேலே அன்பு கூர்ந்து உம்மை சேவிக்க கிருபை செய்வதாக, கர்த்த நடத்துவாராக. வாசிங்கள் யோவான் 14:21 வசனத்தை வாசிங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். தேவனிடத்தில் அன்பா இருக்கிற இந்த அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அல்லவா? இந்த அனுபவம் அது எதை காட்டுகிறது? நாம் சொன்னோமல்லவா, அவருக்கு அவர்களே அன்பு செலுத்தி அவருக்கு பயந்து அப்படி சேவிக்க வேண்டும் என்று. இங்கே தேவன் அன்பு செலுத்த வேண்டும் என்று புதிய பாட்டில் எதிர்பார்க்கிறார் அல்லவா? அதற்கு முன்பதாக நாம் பார்க்க வேண்டிய அனுபவம் தெரியுமா? பாகம் 10:16 ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்தி சேதனம் பண்ணுங்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூடுகிற காரியத்திற்கு இது ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விருத்த சேதன அந்த உடன்படிக்கை அது எப்பொழுது ஆரம்பித்தது என்றால், ஆதியாகமத்தின் 17 நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு கூட அந்த விருத்த சேதன உடன்படிக்கை செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது எழுத்தின்படியாக அந்த விருத்த சேதன உடன்படிக்கை அந்த நுனித்தோலை தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விருத்த சேதனம் என்று சொல்லுவது, பாருங்க, இது மோசையோடு செய்த உடன்படிக்கையும் அது காட்டுகிறது. பாருங்கள், ஆபிரகாமோடு கூட விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கை செய்யப்பட்டது. அது மோசே அங்கு உபாகமத்தில் வரும்பொழுது இந்த உடன்படிக்கை அல்ல, இது இருதயத்தின் அந்த உடன்படிக்கையாக அவர் மாற்றினார். அப்போது நாம் பார்க்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அந்த விருத்த சேதன உடன்படிக்கை என்ன தெரியுமா? இருதயத்தின் நுனித்தோல் அப்படின்னு என்ன தெரியுமா? பிடரிய கடினப்படுத்தாமல் ஆண்டவரே உண்மையில் நான் அன்பு கூறுவேன் என்ற அந்த இருதயத்தில் உள்ள அந்த உடன்படிக்கை, அல்லது இந்த விருத்த சேதன உடன்படிக்கை என்று சொல்கிறது இருதயம் சம்பந்தப்பட்டது. அன்பானவளே, இருதயம் சம்பந்தப்பட்டது. அப்போது தேவனில் அன்பு கூறுவது, அவரை சேவிப்பது, பாருங்க, அவரை தொழுது கொள்வது என்று பார்க்கும் பொழுது இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட ஒன்றாகவே அது காணப்படுகிறது. பாருங்கள், இந்த கட்டளைகளை, இந்த உடன்படிக்கையை நாம் உண்மையாக செய்யும் பொழுது அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்வோம் என்று பார்க்கிறோம். யோவான் 14:22 வாசிக்க பார்க்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவரே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவருடைய உடன்படிக்கை, அவருடைய கட்டளைகளை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தின் அந்த விருத்த சேதனத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று பார்க்கிறோம். அபிதமாக அந்த இருதயத்தின் விருத்த சேதனத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற நிலை வரும் பொழுது, பாருங்க, தெய்வநிலை
அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனுபவம் இது வரும் பொழுது அதுதான் இருதயத்தின் விருத்த சேதனம் என்று பார்க்கிறோம். பாருங்கள், தேவனை உண்மையாக நாம் நேசிப்போம் என்றால் பாருங்கள், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா கட்டளை எடுத்தது தெரியுமா, சொல்லுங்கள் பார்க்கலாம், 10 தான், 10 கட்டளை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது 1000 மேற்பட்ட கட்டளைகள் இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜீவித்தை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவர்கள் எடுக்கிறார். அப்போது அந்த கட்டளைகளை கீழ்ப்படி ஜீவிக்கிற அந்த அனுபவத்தை தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒரு அனுபவமாக கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் அவரை நேசிக்கிறோம், கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொண்டால் தேவன் கீழ்ப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை அந்த தேசத்தை அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கீழ்ப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அன்பு செலுத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் காணப்படுகிறார். பானவளே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்த தேசத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது அந்த வாக்குத்த தேசம் அது எப்படிப்பட்ட தேசமாக இருக்கும் தெரியுமா, அது விட்டு வந்த அந்த எகிப்தை போல இருக்காது, அது ஆசீர்வாதமுள்ள தேசம் என்று பார்க்கிறோம். அன்பானவளே, தேவன் நம்மை எகிப்து தேசத்திலேயே அவர் நம்மை திரட்சியாக்கி விட்டார். இன்னும் தேவன் வாக்குத்த தேசத்திலே கொண்டு செல்லும் பொழுது ஆஸ்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்படுகிறது. பாருங்கள், உபாகமம் 11:12 அதை குறித்து பார்க்கிறோம். அது உன் தேவனை கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தை முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனை கர்த்தர் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று அழகாக நாம் பார்க்கிறோம். அன்பானவளே, அப்போ தேவன் நம்மை திரைச்சாக்குகிறார், நாம் இடத்தில் அன்பு செலுத்துகிறோம், அவருக்கு பயந்து காணப்படுகிறோம். இது எல்லாம் நாம் முடித்து அந்த வாக்குத்த தேசத்திலே நாம் கால் வைக்கிற அந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாள் முதல், இந்த மாதம் முதல் அந்த வாக்குத்த தேசத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற அந்த நிலையிலே கர்த்தர் உங்களை மென்னி நடத்துவாராக. தேவன் நம்முடைய ஜீவித்திடம் பெரிய காரியங்களை அவர் செய்தல்வாராக, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், தேவனையே நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு காணப்படும் பொழுது நம்முடைய ஜீவமும் உங்களுடைய ஜீவம் என்னுடைய ஜீவமும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவமாக மாறும். நான் இந்த உலகத்தில் இவர் மனுஷனை நோக்கி பார்ப்பதில்லை ஆண்டவரே, இவர் காரியத்தை நோக்கி பார்ப்பதில்லை ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கட்டடைவராக என்று நாம் சொல்லும் பொழுது பாருங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதலே உண்மையான மகிழ்ச்சிக்கு காரணம் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவளே, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே அந்த கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்கள் காணப்படும் பொழுது தேவனை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இசைவேலை திரட்சியாக்கினது போல இந்த மாதத்திலே என்னென்ன காரியத்திலே ஒரு திரட்சி அல்லது ஒரு பெருக்கம் நமக்கு அவசியம் என்று எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தை தேவன் செய்தல்வாராக, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக ஒன்றை வாசிக்கலாமா, சங்கீதம் 126:1-2 வாசியங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொல்லிக் கொண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்,
புறஜாதியார்கள் சொல்லிக் கொண்டு, நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தம்பட்டடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புறஜாதியார் சொல்லிக் கொண்டார்களாம். இதுதான் ஒரு முக்கிய ஆசிர்வாதமாய் காணப்படுகிறது. பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை குறித்து செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை குறித்து பேசுவார்கள் என்பானவளே. பாருங்கள், அப்போது சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, அப்படி பார்க்கும்போது சிறையிருப்புன்னு சொல்லும் பொழுது சிறையில் இருக்கிறவங்களை குறித்து கொஞ்சம் யோசிக்கும் பொழுது அவங்க ஒரு காரியமும் நிலையில்லாமல் இருக்கும். எங்கே போவோம், என்ன செய்வோம், குடும்பம் எப்படி இருக்குது, ஒரு நிலையில்லாமல் காணப்படுகிறது. அப்படி இருந்த அந்த இஸ்ரவேலரை, அந்த ஜனங்களை கர்த்தர் அழைத்து அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி கர்த்தர் அவளை நிலை நிறுத்துகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் சொல்கிறார். முதல்ல கர்த்தர் செழிப்பாக திரட்சியாக மாற்று அனுபவத்தை கர்த்தர் பேசினார். அதுக்கு நாம் நன்றியாக இருக்கும் பொழுது, அதுதான் முக்கியம், நன்றியாக இருக்கும் பொழுது அவரை அவிதமாக ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவர் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை நாம் எடுத்து செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நிலை நிறுத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். பல காரியத்தை நாம் இழந்து போயிருக்கிறோமே, அந்த அனுபவத்திலிருந்து நம்மை நிலைநிறுத்துகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிலைநிறுத்துகிற அனுபவங்கள், பல காரியங்களை இழந்து விட்டோமே, பல அனுபவங்களை நாம் இழந்து போனோம் என்று சோர்ந்து போய் காணப்படுகிற உங்களுக்கு தேவன் அதை நிலைநிறுத்துகிற, உங்களை நிலைநிறுத்துகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கண்மலையின் மேல் நிறுத்துகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நடந்தேறச் செய்வாராக. பாருங்கள், எங்கோ கிடந்த நம்மை கர்த்தர் எடுத்து ஹல்லேலூயா கண்மலை மேல் நிறுத்துகிற அனுபவத்தை நாம் காணப்போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த பெரிய காரியங்கள் செய்யும் பொழுது சிறையிருப்பை திருப்பும் பொழுது, சிறையிருப்புன்னு சொல்லும் பொழுது அது திருப்புவது தான் பெரிய காரியம். அது தெய்வம் செய்யும் பொழுது எப்படி இருந்தாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சொப்பனம் காணுகிறவள் போல் இருந்தார்களாம். இந்த மாதத்தில், இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் பொழுது அநேகருக்கு சொப்பனம் பார்க்கறது போல தான் இருக்கும். அதுபோல பல அற்புதங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். என் கனவுல கூட நினைக்கலாண்டவரே, ஆனால் இது நடக்க செய்தீர் என்று கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக கர்த்தர் காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யப்போகிறார். தேவன் நமக்கு செய்யும் பெரிய காரியங்களை புறஜாதிகள் கண்டு அவர்கள் சாட்சி கொடுக்கும்படி கர்த்தர் செய்யப்போகிறார். உங்கள் குடும்பத்தில் வருகிற நன்மைகளை குறித்து உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிற நபர்களும் சபையும் சந்தோஷப்படுவார் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தப் போகிறார். என்னென்ன கரிகளில் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்க, கர்த்தர் அதை மறுபடியும் உங்களுக்கு கட்டளையிட்டு ரெஸ்டோரேஷன் என்கிற அந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆவிக்கு நிலையில் கூட அநேகம் அனுபவங்களை இழந்து போய் காணப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் அந்த நிலைநிறுத்துகிற அனுபவத்தை கர்த்தர் செய்வாராக, நடத்துவாராக. தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால், அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பாராம். உத்தரவு கொடுத்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள், ஹல்லேலூயா, அறியாத எட்டாத காரியங்களை தேவன் அறிவிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக காணப்படுகிறேன். நீங்கள் அப்படி தேவனிடத்தை கேட்கும் பொழுது நமக்கு தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பாருங்கள், அறியாத காரியங்களையும் எட்டாத காரியங்களையும் தேவன் நமக்கு அவர் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பான கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக பாருங்கள், அப்போது அறியாத காரியம் என்ன என்ன சொன்னால், இதுவரைக்கும் நாம் கேள்விப்பற்றாத ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் தரப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அறியாத ஆசீர்வாதம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அறியாத ஆசீர்வாதம், இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் தேவன் அதை கொடுத்தான்னு சொல்லுவீங்களவா? அப்படியாக அந்த ஆசீர்வாதம் கொடுத்து நடத்தவராக. இன்னுமாக அடுத்த காரணம் தெரியுமா? எட்டாத ஆசீர்வாதம், அநேக சொல்லுவாங்க தெரியுமா, முடவன் கொம்பு தின்னுக்கு ஆசைப்பட்டது போல நீ ஏன்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் எட்டாத ஆசீர்வாதம். கர்த்தர் அவள் சொன்னதை அவள் நிறைவேற்றி தீர்வார். பிதாவே,
நாங்கள் தியானித்தோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான்னு தியானித்தோம் ஐயா. ஆண்டவரே, திரட்சியாக்குகிறதை காணப்படுகிறதே ஆண்டவரே, அப்படி காணப்படும் பொழுது உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றும் பார்த்தோம் ஐயா. நன்றி சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம் ஐயா. உமக்கு பயந்து, உமை நேசித்து, உமக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை கட்டையிட்டு, உம்முடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி செய்த ஆண்டவரே, இயேசுவே நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்வதாக ஆண்டவரே, நிலைநிறுத்துவீர் என்று பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாக்கு நிறைவேற்றுவீராக, ஆசிரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ். விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் மேலும 24 மணி நேரமும் ஜபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ். விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 2264229.